இதுக்கு தான் இந்த பார்பி வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது. நம்ம எப்ப வந்தாலும் நம்மள வீட்டுக்கு காவலாவே வச்சுட்டு எங்கேயாவது போயிருது. கோயிலுக்கு போறேன்னு சொன்னச்சு இந்த பிள்ளை வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? காலையில என் மகன் ஆபீஸ்க்கு வேற கிளம்பிக்கிட்டு இருக்கிறான், நேரம் காலத்தோட எல்லாம் செஞ்சு கொடுப்போங்கிறது கிடையாது. ஒரே இப்ப ரொம்ப பக்தி மலையாதான் இருக்குது இந்த பார்பி. கோயில் கோயில் தெரியுது. கென்னே அட கென்னே, இவன் சாப்பிட்டானா ஆபீஸ்க்கு கிளம்பினானா என்னன்னு தெரியலையே. இன்னும் போவி எழுத்து போட்டு தூங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏ கென்னு, இங்க வாப்பா, என்ன ரெடி ஆயிட்டே என்ன ஆபீஸ்க்கு? ஆட்டா, ஏன் அத்தா கத்திட்டு இருக்கிறீங்க? பார்பி காலையிலேயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கிறா. அதுவும் இல்லாமல் காஃபிலேருந்து டிஃபன்லேருந்து எல்லாமே செஞ்சு வச்சுட்டா. நான் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு தேவையானது எல்லாமே லஞ்ச் பாக்ஸில் போட்டு வச்சிட்டாமா? நினைக்கு அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி ஆகணும், நான் போயிட்டு வரேன். சரியா? பார்த்துக்கிறேன்டா, போயிட்டு வா நல்லபடியா. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். இவங்க வீட்டுக்கு வந்தா இவங்க பசங்களை பார்த்துக்கணும், காய்கறி வாங்கிட்டு கொடுக்கணும், பால் வாங்கிட்டு கொடுக்கணும். அப்பப்பப்பா, நம்மளை எவ்வளோ வேலை பார்க்க வைக்கிறாங்க. இன்னமும் இந்த பள்ளிக்கூடத்தில் டூருக்குன்னு கூட்டிட்டு போனாங்களா இந்த புள்ளிரவு பூரா? இன்னும் வந்துச்சு யாரையே இந்த தர்சனம் தர்சனியில என்ன பண்ணதோட தெரியல. பாட்டி பாட்டி, நாங்கள் வந்துட்டோம் பாட்டி. டூர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்சிசி கேம்ப் முடிஞ்சிருச்சு. நானும் தர்சினி பிங்கி எல்லாருமே வந்துட்டோம். மாடி வாங்க வாங்க, நீங்கள் இல்லாம வீடு வீடாக இருந்துச்சு, சத்தம் இல்லாம சுடுகாடு மாதிரி கிடந்துச்சு. போ, இந்த தர்சினி வந்துருச்சு. என்ன தர்சினி கையில என்னமா பணங்காமண்டையாட்ட ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்குது. ஏ தர்சினி, இந்த பொம்மை எங்க போய் வாங்கிட்டு வந்த நீ? என்ன இது, பாக்கே ஒரு மாதிரியா இருக்கு. பாட்டி பாட்டி, இந்த பொம்மை எனக்கு குப்பையில கிடந்துச்சு பாட்டி. நான் காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த பொம்மை ரொம்ப சூப்பரான பொம்மை, நிறைய சக்தி இருக்கு, பேச கூட செய்யும். என்னது பொம்மை பேசுமா? இந்த அதிசயத்தை பாத்தீங்களா? பொம்மை எங்கேயாச்சும் பேச பாத்துருக்கிறோமா? எங்க பேசி பாப்பா? என் பொம்மை என்ன, நீ பேசுவியா? எங்க என்கிட்ட பேசி பாக்கலாம்? பாட்டி அப்படிலாம் சொன்னா கேட்காது, நல்லா அன்பா பாசமா சொல்லணும், அப்பதான் இந்த பொம்மை கேட்கும். பாட்டி என்கிட்ட எல்லாம் பேசும் தெரியுமா? இந்த பொம்மை எனக்கு சாக்லேட்டு மிட்டாயி எல்லாமே கொடுத்துச்சு, குதிரை வண்டி கூட கொடுத்துச்சு பாட்டி. ஏப்ல இம்பிட்டு தந்துருக்குது இந்த பிள்ளை, என்ன இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற நீ? பாரு, மண்டையெல்லாம் ஏதோ பரங்காய் சப்பி போட்ட மாதிரி இருக்குது, நல்லா குளிக்கூத்தலாம்ல. ஏய் தர்ஷன், இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்கூல் லீவாண்டா, நம்ம என்சிசி கேம்ப்ல இருந்து இப்ப தானே வந்திருக்கோம், அதனால நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. போரிங்கா இருந்துச்சு எனக்கும் பிரியாக்கும், அதான் உங்க வீட்டுக்கு வந்தமே. ஏய் இப்பதான் எங்க பாட்டி செல்வமே எனக்கு தோணுச்சு, இந்த பொம்மை எல்லாம் நம்ம காட்டுல இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன்ல, இதை குளிக்க ஊத்தலாம்ப்பா. அது பாறை எவ்வளவு மோசமா இருக்குன்னு, தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுல்ல. எங்க வீட்டு பாத்ரூம் அப்படி நான் குளிக்க வைக்க போறேனே. ஏய் எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா? நாங்களும் இங்கதான் வந்தோம். செம்ம போரிங்கா இருந்துச்சு தெரியுமா? எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், தர்ஷன் வீட்டுல போய் விளையாட போறேன்னு. ஏய் தர்ஷன், நீ ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்துச்சுல, அதை வச்சு நம்ம விளையாடலாமா? அந்த பொம்மையை வச்சுதான் நம்ம இன்னைக்கு விளையாட போறோமே. அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொம்மையை நல்லா குளிக்க வச்சிடலாம். அந்த பொம்மை பாருவேன், தலையெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்குது, மூஞ்சிலாம் அழுக்கா இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த பொம்மையை குளிக்க வச்சிடலாம் நல்லா பாத் டாப்ல வச்சு. ஏய் சம்ம, இதுவே ஒரு விளையாட்டு மாதிரிதான் இருக்குது. நம்ம சும்மா விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பொம்மையை குளிக்க வச்சு விளையாடலாம்ல, இது சம்ம சூப்பரான விளையாட்டாச்சு. சரி சரி, இங்க பாரு, நானே கார்த்திகை சிவக்கா எடுத்துட்டு வந்திருக்கேன். ஷீக்கலாம் ஷீக்கலாம் யூஸ் ஆமா, ஷாம்பு போட்டுக்கலாம். அந்த பொம்மை தலையில ஏற்கனவே நிறைய டேண்ட்ரஸ் மாதிரி இருக்குது, நிறைய அழுக்கழுக்கா இருக்குது, ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கலாம். ஏ பொம்மை, நீ வந்து பாத் டப்ல உட்காரு. வந்துட்டேன், நான் வந்து பாத் டப்ல உட்காந்துட்டேன். எல்லாரும் இன்னைக்கு குளிக்க ஊத்த போறீங்களா? சரி சரி, நானும் குளிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குளிக்க ஊத்துங்க ஊத்துங்க, நல்லா தேய்ச்சி என் மூஞ்சில இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. நான் குளிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட ஆசையை நான் சொல்லணும், அப்பதான் என்னோட ஆசையை நிறைவேற்றுவீங்களே. சரி சரி, அது வரைக்கும் நம்ம பேசாம இருக்கலாம். என்னது ஆசையா? ஏ பொம்மை, உனக்கு என்ன ஆசை கூட இருக்குதா? என்ன பேசிட்டு இருக்கிற நீ? ஒண்ணுமே புரியல. ஆனாலும் நீ ரொம்ப கியூட்டா இருக்கிறியா, அதனால அழுக்க இருக்கிறவனைய இன்னும் அழகா மாத்திரோம் நாங்க. சரியா, அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், நல்லா குளிக்க ஊத்தி விடுறோம். ஏய் நீ பொம்மை தானே, அதனால ஒண்ணும் இல்ல. சரியா உட்காந்துக்கோ, உனக்கு பாரு குளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே நாங்க எடுத்துட்டு வச்சுட்டோமே. சப்பா, இந்த பொம்பளை பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல. ஏதாவது ஒரு பொம்மையை எடுத்து வச்சுக்கிறாளுங்க, குளி கூத்துறாளுங்க, தலை சீவுறாளுங்க, பூ வைக்கிறாளுங்க, பொட்டு வைக்கிறாளுங்க. சார், நமக்கு விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லையே. சரி ஓகே தர்ஷினி, நீ இந்த பொம்மையை குளிக்க வச்சுட்டு எனக்கு கொடுக்குறியா? நான் என்னோட சைக்கிளில் வச்சு சூப்பராக ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் யாருமே பேசுகிற பொம்மையை பார்த்ததே இல்லையில, அது எல்லாத்தையும் காமிச்சிட்டு வரலாம்ல. ஐ திங்க் இந்த பொம்மைக்கு பேட்டரி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நம்ம பேசுறதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுது. ஏய் இருந்தாலும் இந்த பொம்மை எனக்கு தான் கிடைச்சிருக்கு, எனக்கு ரொம்ப லக்கு தெரியுமா, அதனால தான் இந்த பொம்மை எனக்கு கிடைச்சிருக்கு. சரி சரி, நான் என் பொம்மையை குளிக்க வைக்க போறேன்ப்பா. தர்ஷன் அண்ணா, எங்க பாருங்க, என் பொம்மையை நான் குளிக்க வைக்கிறேன். நல்லா தண்ணி எல்லாத்தையும் ஊத்திக்கலாம், அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு தேய்ச்சிக்கலாம். ஏய் தர்ஷினி, இந்த பொம்மையோட ஹெட்ல சைட்ல பாரு, ரொம்ப அழுக்கா இருக்குதுப்பா. நீ குப்பையில இருந்து எடுத்த இல்லையா? அதான் ஒரு மாதிரியா இருக்கட்டிங்க, அதை நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி விட்டுற. சரியா?
நான் குளிக்கணும், உங்க கைகள்னாலேயே நான் குளிக்கணும், அதுவும் இல்லாம நான் ரத்தத்துல குளிக்கணும், அப்பதான் என்னோட ஆசை நிறைவேறும். நான் நினைச்சதெல்லாம் ஒண்ணுன்னா நடந்துகிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்களதான் நான் செலக்ட் பண்ண, அதுவும் நடந்துருச்சு. குளிக்கணும், அந்த பிள்ளைங்க கையாலேயே என்னைய குளிக்க வைக்கணும்னு நினைச்சேன், அதுவும் நடந்துருச்சு. எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததும் கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி நடக்கும். ஏய், இங்க பாருங்களேன் இந்த பொம்மை எவ்வளவு அழகா அந்த பாத் டப்ல குளிக்குதுன்னு. இங்க பாருங்களேன், ஷவர் ஆன் பண்ணி விட்டாச்சு, எவ்வளவு சூப்பரா ஷவர் வருது பாருங்க. தண்ணி ஷவர்ல இருந்து எப்படி தண்ணி வருது பாத்தீங்களா, செம்மையா இருக்குல்ல. ஏய் மாடி, என்னது இது, இந்த அழகான பாத் டப் வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல மாடி? இது தர்சனி, தர்சனி நீங்க எல்லாம் இதுலதான் குளிப்பீங்களா? உங்க பொம்மைய கூட குளிக்க வைக்கிறீங்க, நான் அழகா குளிச்சதே இல்லப்பா. ஏய், நானும் குளிக்கிறேன்பா. ஏய், சூப்பரா இருக்கு இந்த பொம்மை குளிச்சதுக்கப்புறம். நானும் குளிக்கட்டுமா? இந்த மாதிரி ஷவர்ல எல்லாம் நான் குளிச்சதே இல்ல தெரியுமா. எங்க அம்மா ரெண்டு பக்கெட்ல தான் தண்ணி வச்சு குடுப்பாங்களே, அதுலதான் வந்து மக்க வச்சு யூஸ் பண்ணி நான் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் நான் தர்சனத்துல வாங்கி வச்சிருந்தேன், நீங்க என்ன பாப்பாக்கு போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என்ற பேரனுக்காக நான் போய் தேடி கஷ்டப்பட்டு சந்தையில இந்த புது ட்ரெஸ் வாங்கி தந்து வச்சிருக்கிறேன். நீங்க என்ன வந்து பொம்மைக்கெல்லாம் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாட்டி பாட்டி, லீவ் டைம்ல நான் தர்சனோட ட்ரெஸ் போட்டுக்குவேன்ல, அதனால அந்த ஒரே ஒரு ஷர்ட் தவசனும் கொடுங்க பாட்டி. நான் என்னோட பொம்மைக்கு போட்டுக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கும் இந்த பொம்மை. சரி, என்னமா பண்ணி தொலைங்க. தர்சனி, உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த தர்சனி பிள்ளை அவங்க பொம்மைக்கு கேக்குது, என்ன குறுக்க வாக்கையும். பாட்டி குடுப்பாட்டி, தர்ஷினிக்கு நீங்க குடுக்காட்டி நானே குடுப்பேன். நீங்க அது எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க, அதனால தர்ஷினி குடுங்க. அவ ஹாப்பியா இருந்தாலும் எனக்கு ஹாப்பியா இருக்கும். மாடி, இந்த அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்தா ரொம்ப ஓவரா இருக்குதுப்பா. பாசமலர் படத்துல வேற சிவாஜி கணேசன் சாவித்ரி வே மிஞ்சிரி எவ்வளவு இருக்கு ரெண்டு பேரு. சரி சரி, உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன்ல, அது அந்த பொம்மைக்கே கொடுத்துட்றேன். டவுல, இப்படி நேரமா குளிக்கப்ப எப்படி நேரம் தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கிட்டு இருக்கிற? சீக்கிரமா எடு, எடுத்து நல்லா தவட்டி விட்டு அந்த புது ட்ரெஸ் போட்டு விடு. சரியா? ஆ, சரிங்க பாட்டி. இல்ல பாட்டி, இது ரொம்ப அழுக்கா இருக்கு இந்த பொம்மை, அதனாலதான் தலையில இருந்து கால் வரைக்கும் அவ்வளவு அழுக்கு. இங்க பாருங்க, எவ்வளவு ஷேக்கா ஷாம்பு எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சாதான் இவள் மேல இருக்கிற அழுக்கு எல்லாமே போகும், அதனாலதான் தேய்ச்சிட்டு இருக்கேன். சரி சரியா இருக்கா நீ, நான் ஷாம்பு போட்டு விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷாம்பு தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுலாம். கீழே இருக்கிற டப் இருக்குல்ல, திறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் ஓடிடும். அதுக்கப்புறம் வேற தண்ணி ஃபில்அப் பண்ண வேண்டியதான். ஆ, சரி சரி, இல்லை இப்போ நான் தேய்ச்சி விடுறேன். இங்கே பாரு, இன்னும் கொஞ்சம் இந்த ஷாம்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சு தேய்ச்சாலும் அழுக்கெல்லாம் போகும். ஏய், இந்த பாரு, இந்த பொம்மை எவ்வளோ அழகாக வந்துருச்சுலாச்சே. ஏ பொம்மை, இவ்வளோ அழகான முஞ்சீவனை வச்சுட்டு இருந்தேன், ஆனால் நீ எவ்வளோ அழுக்காக இருந்தா பார்க்கறதுக்கே இது பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உன்னை குளிக்க வச்சதுக்கப்புறம் நீ ரொம்ப சூப்பராக இருக்கிற பொம்மை. நல்லா குளிக்க வைங்க, இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி குளிக்க வைங்க, ரத்தத்தில் குளிக்கணும். அதுதான் பார்த்தாலே தெரியுதவும் மூஞ்சியவும் தலையவும் இவ்வளவு வருஷமா குளிக்காம இருப்பாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை குளிக்க வச்சு உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறோம், அதுக்கப்புறம் நீ ரொம்ப அழகாயிடுவியே. சரி சரி, சோப்பு தண்ணி எல்லாம் போயிடுச்சு, இப்ப நல்ல தண்ணி ஊத்தி குளிக்க வைக்கலாம். நல்ல தண்ணி எடுத்து ஊத்துங்க, நல்லா ஊத்துங்க. அப்படிதான் ஏ பொம்மை, இது அவ்வளவுதான், இன்னும் ஒரு டைம் குளிச்சேன்னு வச்சுக்கோங்க, உன் மேல இருக்கிற சோப்பு எல்லாமே போயிடும். சரி சரி, நல்லா குளிக்க ஊத்துங்க, எனக்கும் நல்லா ஜாலியா தான் இருக்குது இதுல குளிக்கிறதுக்கு. அப்பாடா, எப்பவுமே சூப்பரா குளிக்க வச்சாச்சு, தலையில இருக்கிற ஷாம்பு எல்லாமே போயிடுச்சு. தர்ஷினி, உனக்கு ஹாப்பியா? நீ இப்ப ஹாப்பியா இருக்கிறியா? ஆமாங்கண்ணா, இந்த பொம்மை என்கிட்ட பேசுதுல, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி தர்ஷினி, பார்பி மம்மி வர்றதுக்குள்ள சீக்கிரமா அந்த இடத்த கிளீன் பண்ணிடு, இல்லைன்னா அவ்வளவுதான் சமத்தையும் அடிவிழுகுமே. ஆ சரிங்கண்ணா, நான் சீக்கிரமா பொம்மையை குளிக்க வச்சுட்டு இந்த இடத்துல வந்து கிளீன் பண்ணிடுறேன். அண்ணா, இங்க பாருங்களேன், இந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்குன்னு. கை கால இருக்கிற அழுக்கு எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டேன், தலையில இருந்த அழுக்கையுமே தேய்ச்சி எடுத்துட்டேன். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பொம்மை. நான் ரத்தத்துல குளிக்கணும், நான் ரத்தத்துல குளிக்கணும், ரத்தத்துல குளிச்சாதான் என்னோட ஆசை நிறைவேறும். இதுக்கடுத்து என்னோட ஆசையை நிறைவேற்றிக்க கூடிய நேரம் வந்துருச்சு. நினைக்கிறேன் எல்லாரும் வா